ஆற்றல் பொருந்தியவர்கள் ஞானிகள் என்று ஐயா அவர்கள் கூறுகிறார்கள். வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்கிற மக்கள் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கிறார்கள். அவரை நீடு வாழ்ந்து வாழ்த்துக்கிறேன். இந்த சங்கத்து பொருள் செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவர் திருவிழா வணங்கி அவர் நீடு வாழ்ந்து வாழ்த்துக்கிறேன். ஆகவே ரொம்ப நேரம் தொடர்ந்து 20-40 வருஷமாக பேசிட்டு இருக்கு. 40 ஆண்டு பேசி 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 பேசினேன் 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 பேசிக்கொண்டே இருந்தேன். போ மறுபடியும் பேசி பேசினேன். சரி அன்னைக்கு பேச நினச்சிருந்தேன். அதை மறுபடியும் வெகு ஜாலி ஆகிட்டு போட்டேன். வெகு பேர் என்ன எவ்வளோ பேர் ஜாலி ஆகிட்டேன். அது 49 பேர் ஜாலி ஆகிட்டேன். இன்னும் எவ்வளோ பேர் இன்னும் 39 பேர் சரி அதையும் வச்சு. ஆக முருகா சத்குருநாதா சாந்த ஸ்வரூபா என் தந்தையே என் தாயே உன் ஆசையை நான் மூலிமை பெற நீ தான் அருட்சின்னு கேட்டேன். எதுக்கடா நீ தலைமாதாக போகக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு என்னையும் சேர்த்துக்க தாய் அவள் தான் வர்றான். முருகப்பெருமான வர்றான். ஏன் அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு சொல்லிட்டே இல்லையா வரும் காலம் வரும்போது சொல்லும்ல. எனக்கு தெரியுமில்ல நாங்கள் எல்லாட்டி வார்த்தை கொடுக்குமா. என்ன சின்ன விஷயமா அது உலகத்தில் இடத்த வழி நடத்தினேன். ஒரு பஞ்சாயத்து போட்டு தெரியலையே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பஞ்சாயத்து போட்டு தெரியலையே இருக்கிறா நீ இல்லைண்ணா. பஞ்சாயத்து போட்டு இப்போ தேர்தலில் இவ்வளோ பிரச்சனை இருந்தால் உலக மக்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னா இருக்கியா இல்லாட்டி சொல்லுவோம். அதை நான் வளர கொடுத்து நீ எல்லாம் சிச்சின நாங்கள் சொன்னேன் தப்பு அது உடனே குறிப்படுத்துவார். அகத்தியர் முருகப்பெருமான் யார் அது யார் ராமலிங்க சாமிக்கா ஐயோ ராமலிங்க சாமி எழுதுறார் இவ்வளோ உலக மக்களுக்கு நன்மை இருக்குன்னு சொல்லி. ஒரு மனிதன் ராமலிங்க சாமின்னு சொன்னால் ஆற்றல் வராது. மகான் மாணிக்க வாசகர் சொன்னால் ஆற்றல் வரும். மகான் புச்சண்ட மகர்ச்சி என்றால் ஆற்றல் வரும். மகான் கோரக்க மகர்ச்சி என்றால் ஆற்றல் வரும். ஆக யாராக தான் சரி காலை எதிர்க்கும் போதே ஆற்றல் பொருந்தியவர்கள் ஞானிகளாம் எதையும் செய்வார்கள். அவரால் ஆகாது ஒன்றுமே இல்லை. எதை வேணாலும் செய்வார்கள் ஞானிகள். கேட்க வேண்டும் ஒரு திருவடியை பூசித்து ஆசி வரணும். ஆக வருங்காலத்தில் அகத்திய சர்மாசங்கம் உலகத்தை வழிநடத்த போது உலகம்தான் உலகத்தை தளபதாகக்கூடிய ஆற்றல் அகத்திய சர்மாசங்கம் உண்டு. ஆகவே பாடுபடுங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி ரொம்ப நேரம் பேசினாலும் ரொம்ப தாங்காது. ரொம்ப பேசி பேசி பேசியதில்ல கிட்டத்தட்ட 1000 கூட்டம் பேசியிருக்கோம். ஒன்றா ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருந்திருக்கான். ஆகவே அதே கருத்தை என்னை சொல்வோம் அதே தான். ஆக ஒரு மனிதன் கடத்தல் வேண்டுமென்றால் அவன் கையில் மாதத்துக்கு ஒருத்தர் சோறு போடணும். ஒரு அஜிட்டு வாங்கணும் கோயிலுக்கு போகிறோம். நான் விரும்பி பார்க்கறது திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் வயலூர் பழனி திருப்பரங்குன்றம் இது மாதிரி பல ஊருக்கு போயிருக்கேன். ஆக எனக்கு பிடிச்ச ஊர் பழனி தான். இல்லை அவ்வளோ ஆற்றல் தான் ஜி அப்பா அதுக்கு போனாவே ஒரு ஆற்றல் உண்டு. பழனியில் போனான் போகிறோம் அங்கே ஒரு அஜிட்டு வாங்க கடையில் வாங்க கொடுக்குறோம். அடுத்த ஊர் எனக்கு பிடிச்ச ஊர் திருப்பரங்குன்றம். அந்த ஒரு அமைப்பு நான் பார்த்தேன் அதில் அங்கே பார்த்துக்கோ. அப்போ திருப்பரங்குன்றம் பழனி நான் விரும்பி போகிறது பழனி தான். அங்கே போகிறோம் ஒரு 8-5 இட்டு வாங்குறோம் ஒரு ஏழை கொடுக்குறோம். ஆக அப்போ அவர் முருகப்பெருமானை பார்க்குறாரு நல்ல பிள்ளைவர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.